தமது காணிகளிலிருந்து ராணுவம் வெளியேற்றப்பட்டு அந்த காணிகள் தம்மிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி பொதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்திற்கு முன்னால் கடந்த சனிக்கிழமை முதல் பிரதேச மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். தமது கோரிக்கைக்கு உரிய தீர்வு வழங்கப்படாவிடின் சாகம்பரியான உணவு தயாரிப்பு போராட்டத்தை முன்னெடுக்கப் போவதாக அவர்கள் எச்சரித்துள்ளனர். ஆறாவது நாளாகவும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எங்களுக்கு இவர்கள் இறுதி முடிவு எண்டைக்கு தருகினமோ அண்டைக்குத்தான் எங்கள் போராட்டம் முடிவடையும். அல்லாவிட்டால் இந்த போராட்டம் வேறு வேறு வடிவங்களில் உருவாக்கப்படும் என்பதையும் மனவருத்தத்துடன் தெரிவிக்கின்றேன். நாங்கள் 9 வருஷ காலமாக இடம்பெயர்ந்து வவுனியாவில் இருந்து இங்கே வந்து மீள்முடியேற்றம் என்று வந்து 5 வருஷங்களாக வாடகை வீட்டில் வசிக்கின்றோம். எங்களுக்கு எதுவிதமான வாழ்வாதாரங்களோ ஒரு வசதியும் இல்லாத ஒரு நிலப்பாட்டில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த காணியம் இல்லாத காரணத்தின் தன்மையால் எனது கணவர் மாரடைப்பினால் உயிரிழந்தவர். அவர் இறந்து 3வது மாதம் எனது மூத்த மகளும் நோய்வாய்ப்பட்டு இறந்தவர். இப்படியான துன்பங்களை எல்லாம் எதிர்நோக்கி நானும் இதே மாதிரி ஒரு நிலை எனக்கு வரக்கூடாதென்று இந்த காணியை விட சொல்லி இதைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பல தடவை நாங்கள் எத்தனையோ முயற்சிகள் செய்தும் எத்தனையோ ஊர்வலங்கள் செய்தும் எத்தனையோ மகசர்கள் இவர்களிடம் கையளித்தும் ஒருவரும் எங்களுக்கு ஒரு நல்ல பதிலை தரவில்லை. ஆனால் இனிமேல் அவர்கள் எப்படி சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம். எங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும் வரை சாகம் வரை உண்ணாவிரதம் இருக்கவும் தயாராக இருக்கின்றோம். எதிர்வரும் திங்கட்கிழமைக்கு முன்னர் சிறந்த முடிவை தராத பட்சத்தில் தமது போராட்ட வடிவம் மாற்றமடையும் எனவும் பிரதேச செயலகத்தின் அனைத்து செயற்பாடுகளையும் முடக்கும் நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். நாங்கள் இப்போ உதவி தாங்களிடம் சொல்லியிருக்கிறோம். செயலாளரிடம் வருகிற திங்கட்கிழமைக்குள்ளே எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு வர வேணும். வராவிட்டால் நாங்கள் எங்களோட போராட்ட வடிவம் மாறும் என்று சொல்லியிருக்கோம். என்ன நாங்கள் அடுத்த கட்டம் கேட்ட பூட்டி எல்லாத்தையும் பிடி இந்த காரியத்தை எங்கள் நடக்க எடுக்கிறதாக நாங்கள் இருக்கிறோம். அப்படி எடுத்து எங்களை கோர்ட் மூலம் முறை போட்டு புலிஜங்களை கொண்டே அடைச்சாலும் நாங்கள் அதுக்கு தயாராகத்தான் இருக்கிறோம். காணி உரிமையாளர்களால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்திற்கு கலைஞர் கழகம், விளையாட்டுக் கழகம் மற்றும் கிராம அபிவிருத்தி சங்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் ஆதரவு தெரிவித்த நிலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களும் போராட்டத்திற்கு ஆதரவை வெளியிட்டுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட 49 பொதுமக்களுக்கு சொந்தமான 19 ஏக்கர் காணிகளை விடுவிக்குமாறு தெரிவித்து பொதுமக்கள் கடந்த சனிக்கிழமை முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 2009 இறுதி யுத்தத்தின் போது இடம்பெயர்ந்த மக்கள் மீண்டும் மீள்குடியேற்றம் செய்யப்பட்ட போதிலும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல பகுதிகளில் பொதுமக்களின் விவசாய காணிகள் மற்றும் குடியேற்ற காணிகளை விடுவிக்காமல் பாதுகாப்பு தரப்பினர் தொடர்ந்தும் நிலை கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.